ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல கால்சியம் நம்ம உடம்புக்கு எவ்வளவு முக்கியமானது அண்ட் கால்சியம் அதிகமாக உள்ள உணவுகள் என்னென்ன இருக்குன்னு பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இப்போதான் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே கீழே இருக்க பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள்ல கால்சியம் ரொம்பவே முக்கியமானது. கால்சியம் நம்ம உடம்புல கம்மியாக இருக்கிறப்போ எலும்புகள் பல் எல்லாம் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறதோட இரத்த செல்கள் உருவாகிறதுலேயும் பிரச்சனைகள் வருது. தாய் கருவுற்று இருக்கப்போ கால்சியம் அதிகமான உணவுகளை தாய் கண்டிப்பாக எடுத்துக்கணும். அது கருவில் இருக்க குழந்தையோட எலும்பு வளர்ச்சிக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். கால்சியம் குறைபாடு மட்டும் இல்லாமல் விட்டமின் டி சத்து குறைஞ்சாலும் எலும்புகள் பலவீனமாக ஆகிடும். பொதுவாக நமக்கு 20 வயசில் 98% அளவுக்கு எலும்புகள் வளர்ச்சி அடைஞ்சிடும். 20-25 வயசு வரைக்கும் எலும்புகள் நல்ல வலிமையோடு இருக்கும். 25 வயசுக்கு அப்புறம் எலும்பு திசுக்களோட வலிமை குறைய ஆரம்பிக்கும். 1 வருஷத்துக்கு 0.3% அளவுக்கு ஆண்களுக்கும் 0.5% அளவுக்கு பெண்களுக்கும் இழப்புகள் வருது. அது மட்டும் இல்லாமல் கால்சியம் நிறைஞ்ச உணவுகளை தேவையான அளவு எடுத்துக்காதப்போ உடல் இயக்கத்துக்கான தேவையான கால்சியத்தை எலும்புகள்லேருந்து எடுத்துக்குது. இதனால் கால்சியம் பற்றாக்குறை ஏற்படுது, எலும்புகள் பலவீனமாக ஆகுது. உடம்புக்கு 1 நாளைக்கு 1-1.3 கிராம் அளவுக்கு கால்சியம் தேவைப்படுது. இதை ஒரே வேளையில் கிடைக்கணும்னு இல்லை, நாள் ஃபுல்லாக நம்ம எடுத்துக்கிற சாப்பாடுலேருந்து கிடைச்சாலே போதுமானது. 1-30 வயசுல இருக்கவங்களுக்கு 1 கிராம் கால்சியமும், 30-50 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு 1.2 கிராம் கால்சியமும் தேவைப்படுது. அதுக்காக கால்சியம் வேணும்னா அளவுக்கு அதிகமான கால்சியத்தையும் எடுத்துக்க கூடாது, அதே மாதிரி கால்சியம் மாத்திரைகளையும் எடுத்துக்க கூடாது. நாம டெய்லி சாப்பிட்ற காய்கறிகள் பழங்கள்லயே நமக்கு தேவையான அளவுக்கு கால்சியம் கிடைச்சிடும். இப்போ கால்சியம் அதிகமா கிடைக்கிற உணவுகளை பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பால். கால்சியம் அதிகமாக கிடைக்கிற உணவுகளில் ஒன்று பால். 1 கப் பால் நம்ம எடுத்துக்கிறப்போ 280 மில்லிகிராம் அளவுக்கு கால்சியம் கிடைக்குது. குழந்தைகளோட எலும்புகள் பலமாக இருக்க பால் குடிக்கலாம். அடுத்ததான் சோயாபீன்ஸ். 100 மில்லிகிராம் சோயாபீன்ஸில் 25 மில்லிகிராம் அளவுக்கு கால்சியம் கிடைக்குது. எலும்பு பலவீனமாக இருக்கவங்க காலை வேளையில் சோயா பால் குடிக்கலாம். இதில் கொழுப்பு ரொம்ப கம்மின்றதுனால குண்டாக இருக்கவங்க கூட இதை குடிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அடுத்ததான் ஆரஞ்சு. ஆரஞ்சில் விட்டமின் சி நிறைய இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். 1 ஆரஞ்சில் 60 மில்லிகிராம் அளவுக்கு கால்சியம் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் விட்டமின் டியும் இருக்குது. விட்டமின் டி கால்சியம் நம்ம உடம்புல உறிஞ்ச தேவைப்படுது. இதுதான் நண்டு. நண்டில் அதிகமான அளவு கால்சியம் கிடைக்குது. 100 கிராம் நண்டில் 16 மில்லிகிராம் அளவுக்கு கால்சியம் கிடைக்குது. நண்டு ஹீட்டான உணவுன்றதுனால இதை ஒத்துக்கிறவங்க மட்டும் எடுத்துக்கலாம், மற்றவங்க வேறு எதுவும் ட்ரை பண்ணலாம். அடுத்ததாக கேழ்வரகு. தானிய வகைகளில் ராகியில் அதிகமான அளவு கால்சியம் கிடைக்குது. 100 கிராம் ராகியில் 35 மில்லிகிராம் அளவுக்கு கால்சியம் கிடைக்குது. அடுத்ததாக அத்திப்பழம். அத்திப்பழத்தில் அதிக அளவு கால்சியம் கிடைக்குது. 1 அத்திப்பழத்தில் 170 கிராம் கால்சியம் கிடைக்குது. அதுவே 100 கிராம் அத்திப்பழம் அப்படின்னா 26 மில்லிகிராம் அளவுக்கு கால்சியம் அதுலேருந்து கிடைக்கும். அடுத்ததாக கொள்ளு. எலும்பு உறுதியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க கொள்ளு சாப்பிட்லாம். நான்வெஜ் சாப்பிடாதவங்க, 50 வயசுக்கும் அதிகமானவங்க கொள்ளு ரசம் குடிக்கிறதுனால எலும்பு வலிமையடையும். அதே மாதிரி அதில் கால்சியம் நிறையா இருக்குது. அடுத்ததான் ஆப்பிள். 100 கிராம் ஆப்பிள் சாப்பிட்றப்போ 10 மில்லிகிராம் அளவுக்கு கால்சியம் கிடைக்கும். அதே மாதிரி வெண்டைக்காயில் 90 மில்லிகிராம் அளவுக்கு கால்சியம் கிடைக்குது. எல்லா வகையான கீரைகளிலையும் 100 கிராம் எடுத்துக்கிறப்போ 60 மில்லிகிராம் அளவுக்கு கால்சியம் கிடைக்குது. நெத்திலி, வஞ்சரம், கட்லா இந்த மாதிரி மீன்கள் எலும்புகள் அடர்த்தி அதிகரிக்க ரொம்பவே உதவுது. 100 மில்லிகிராம் மீனில் 15 மில்லிகிராம் அளவுக்கு கால்சியம் கிடைக்கும். இது தவிர வாழைப்பழம், கொய்யாப்பழம், வெந்தயக்கீரை, காலிஃப்ளவர், முருங்கைக்காய், கொத்தமல்லி, முள்ளங்கி கீரை, கேரட் இது எல்லாத்துலேயுமே கால்சியம் நிறையா இருக்குது. நம்ம எலும்புகளோட வளர்ச்சிக்கு கால்சியம், விட்டமின் டி அது மட்டும் இல்லாமல் புரதமும் தேவைப்படுது. இந்த புரதம் நம்ம எலும்புகளோட வளர்ச்சிக்கு எப்படி யூஸ் ஆகுது, எந்தெந்த உணவுகளில் இருக்குது அப்படின்னு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ கால்சியம் நம்ம உடம்புக்கு எவ்வளோ முக்கியமானது அண்ட் எந்தெந்த உணவுகளில் கால்சியம் அதிகமாக இருக்குன்னு பற்றி பார்த்தோம். இப்போ சொன்ன தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ் ஆகணும்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம ஒரு வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான டாப்பிக்கில் மீண்டும் சந்திக்கலாம்.